கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற சக்தி தலமான மகாபாரத காலத்துடன் தொடர்புடைய குமரி மாவட்டத்தில் கொன்றவை நின்ற கோலத்தில் காட்சி தரும் ஒரே கோவிலான வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுரமர்த்தினி பகவதி அம்மன் திருக்கோவில் வரலாறு. வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுரமர்த்தினி கோவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் வாழ்வச்ச கோஷ்டம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அம்மன் கோயிலாகும். குமரி மாவட்ட திருக்கோவில்களில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் ஒரே கோவிலில் வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுரமர்த்தினி. அந்த காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்கள் தங்கள் ஆயுதங்களை வைத்து வழிபட்ட இடமாகும். போர்களில் வெற்றி பெற்று திரும்பும் பாதையில் இரத்தக்கரை படிந்த வாளை இந்த கோயிலின் பக்கத்தில் உள்ள குளத்தில் கழுவிய பின்னர் மகிஷாசுரமர்த்தினியை வழிபட்டு செல்வார்கள். ஆதலால் வாழ்வச்ச கோஷ்டம் ஆனது. இந்த பெயரை இங்குள்ள 16ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றும் கூறுகிறது. அன்றைய வேணாட்டு அரசர் இந்த கோயிலை கட்டியதாக கூறுகிறது. இந்த கோயிலில் பூஜை விழா தாந்திரிக ஆகமப்படி நடக்கிறது. நிர்மால் பூஜையில் திருமதுரம் படைக்கப்படும். செவ்வாய் சிறப்பு பூஜை, சுமங்கலிகள் தாலிபாகியத் பூஜை, முழு நிலவில் புஷ்பாபிஷேகம் துலாபாரம் உண்டு. தேங்காய் மூடியில் நல்லெண்ணெய் விட்டு திரியிட்டு எரிப்பது கன்னிப்பெண்கள் சுமங்கலிகளுக்கு நல்லது என்று நம்பிக்கை உள்ளது. ஊர் கோயிலை மகாபாரத கதையுடன் இணைத்து கூறுகின்றனர். பாண்டவர்கள் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்கு முன் தங்கள் ஆயுதங்களை மறைவான இடத்தில் வைக்க விரும்பினர். அதற்கு சரியான இடம் மகிஷாசுரமர்த்தினி குடிக்கொண்ட கோவிலே என முடிவு கட்டின. இங்கே தங்கள் ஆயுதங்களை வைத்தனர். அதனால் இந்த ஸ்தலம் வாழ்வெச்ச கோஷ்டம் என்றும் கூறுவர். இந்த கோவிலின் அம்மன் படிமம் முழுவதும் மூடிய தங்க கவசம் உண்டு. கிபி 18ஆம் நூற்றாண்டில் மார்த்தாண்டவர்மா தன் வெற்றியின் அடையாளமாக இந்த கவசத்தை கொடுத்து இருக்கிறார். கருவறையில் இருந்து இரகசிய அறைக்கு செல்லும் பாதையும் இருக்கிறது. இக்கோவிலில் பலிக்கல் மண்டபம், கதிர் மண்டபம், நமஸ்கார மண்டபம், முக மண்டபம் ஆகியவற்றில் உள்ள தூண்களில் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. இந்த கோயில் மன்மதன் அருகே உள்ள விளக்கு பாவை சிற்பம் அற்புதமானது. இந்த மண்டபத்தில் தாடியுடன் கூடிய அர்ஜுனன் கையில் நாகபாஷத்துடன் கர்ணன், நர்தன காளி, ராமலக்ஷ்மண என சிற்பங்கள் உள்ளன. காளி 8 கைகள் உடையவளாய் நிற்கிறாள். இவை கோவில் வளாகத்தில் பலா, தென்னை, மா, நாகவல்லி, செண்பகவல்லி மரங்கள் உள்ளன. குமரி மாவட்ட திருக்கோவில்களில் பெரிய அளவிலான மகிஷாசுரமர்த்தினி இவளே. இப்படிவம் தமிழக கேரள பாணியில் அமைந்துள்ளது அல்ல, இது ஆரம்பகால விஜயநகர மணி சிற்பமாகும்.